பிரியாணியில் ஃபேமஸான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி வீட்டிலேயே எப்படி ஹோட்டல் டேஸ்டில் அதே மெத்தர்டில் எவ்வளோ டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அண்ட் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது கூட ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு துண்டு இது கூட ஒரு லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் இது கூடவே கொஞ்சோண்டு கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏழு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை மூடி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே மிக்ஸி ஜாரரில் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து க கொத்தமல்லி இலைகள் ஒரு கொத்து புதினா இலைகள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த பேஸ்ட்டும் பவுடரையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் லைட்டாக வெந்ததுமே இது கூடவே அந்த அரைச்சி வச்ச பவுடரையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் அதை நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசலாக நல்லா போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க லைட்டாக இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த அளவு லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பித்த உடனே இதில் நீங்கள் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த அளவு மிக்ஸ் ஆனமே இல்லை நான் கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் பிரியாணி கூட ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி செம்மையாக வரும் இப்போது ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நல்லா வேகட்டும் வேக வச்சுக்கோங்க ஸோ இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாதி லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க நல்லா கொதி வந்ததுமே இதில் ரெண்டு கப் அளவு நான் சீரக சம்பா ரைஸை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன் ஹாஃப் அன் ஹவர் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சம் புதினா இலைகளுமே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தோடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்